இதை மாயா கடந்தாள் போதும், மாயா திரும்பி விடுவாள். உன் மகளாக சுயநினைவோடு முழு மனுஷியாக திரும்பி விடுவாள். சோதனையை வெல்லத்தான் வேண்டும், மருந்தை கொடு. நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். பதட்டம் கொள்ளாதே மகளே, அவள் ஆழ்நிலை நித்திரைக்கு சென்று விட்டாள். இதை நீயோ நானோ அல்லது சக மனிதர்கள் கொள்ளும் உறக்கமோ அல்ல. அவள் நினைவுகள் சூன்யத்தை மீட்டெடுக்க சென்றுள்ளது. அவள் மூளையின் திசுக்களை ஒவ்வொரு சொட்டு மூலிகையும் நினைவை தூண்ட செய்யும். அந்த வலி கொடூரமானது. குழந்தை அவள் தாங்க மாட்டாள். அதனால்தான் ஆதிக்கிழவி மருந்துடன் வேறொரு மூலிகையும் சேர்த்து அரைத்திருக்கிறாள். ஆகக்கூடாது என்பதுதான் இங்குள்ள எல்லோரின் விருப்பமும். அங்கிருக்கும் பெண்கள் அவளை கண்காணிப்பார்கள். நீ கடவுளை துதி. மனதில் மகளின் நினைப்பை தவிர வேறெதையும் வைத்துக் கொள்ளாதே. வேண்டிக்கொள். நமக்கு கடன் பிரச்சனை தீர்ந்தது தெரியாம மாலதி உள்ள கொதிச்சுட்டு இருக்கா போல இருக்க. எஸ்கே மேடம், எனக்கு பணம் கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்குமே தெரியாம பண்ணிட்டா? இங்கேருந்து வர்றது நமக்கு லாபம் தானே? பச்சே அப்படியே மெயின்டைன் பண்றா. என்ன ஆச்சா? பட்ட இடத்துல படம் கெட்ட குடியே கெடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. என்ன சொல்றீங்க? ஐயோ, என்ன கை தாங்களா? மேல ரூம் கூட்டு போறியா?
வாங்க. இருக்குமா? பாத்து பாத்து வாங்க. இழுத்துட்டானுங்களே, எரியுது. உட்கார்ந்தாலும் எரியுது. என்னங்க, என்ன ஆச்சு? பட்ட இடத்துலயே படம்னு அதான் சூசகமா சொன்னேனம்மா. அந்த இடத்துல வச்சு மறுபடியும் இழுத்துட்டாங்கடி. இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள காசு வரலனா இன்னும் வேற இழுப்பேன்னு சொல்லியிருக்கிறான். என் மலது இந்த ஒத்த உடம்ப வச்சுக்கிட்டு நானும் எத்தனை இழுவியை தான் தாங்குவேன். தாங்க முடியல மாலு, தாங்க முடியல மாலு. என் உயிரே போயிடும் போல இருக்கு. ஐயோ, ரெண்டு சூடுக்கே முடியலையே. இந்த உடம்பு முழுக்க இழுத்தா எப்பா எனக்கு சாக பயத்தை காட்டிட்டான்ப்பா. எனக்கு சாக பயத்தை காட்டிட்டான். ஒன்னு அமங்கலியா விட்டு போறதுன்னு நினைச்சாதான் இன்னும் வலிக்குதுமாலே, இன்னும் வலிக்குதுமா. இன்னும் எத்தனை நாள் காசு தரணும்னு சொன்ன? இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். சரி, அழாதீங்க, கொடுத்துடலாம். எது கொடுத்துடலாமா? என்னடி சொல்ற? 50 லட்சம்? நீங்க அழாதீங்க, ரெண்டு நாள் அவனுக்கு காசு கொடுத்துடலாம். நான் இருக்கேன் உங்களுக்கு. காசு தரேன்னு சொல்லிட்டு நீ இருக்கலாம், ஆனா காசு தரலன்னா நான் இருக்க மாட்டேனே. காசு வரும். என்ன மாலதி, சூடு வச்சது எனக்கு, நீ உளர்ற? நான் ஒன்னும் உளரலங்க. காசு வரும்னு சொல்றேன். எப்படி நீ இவ்வளவு சொல்ற? எப்படி வரும்? அம்மா கிட்ட நான் பேசுறேன். அடி போடி. அவங்க கிட்ட பேசினாலும் சரி, இல்ல கையில கால விழுந்து கெஞ்சினாலும் சரி, 5 பைசா தேராது. இல்லங்க, நான் நினைச்ச இந்த வீட்டையே விப்பாங்க. நீ சொல்றது எனக்கு ஒண்ணு புரியலம்மா. அவங்க காசு தரத்துக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, அவங்க கொடுத்தே ஆகணும். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? கண்டிப்பா தருவாங்கங்க. கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசையா? ஏகனா மேடம் காசு கட்டிட்டாங்க, இப்ப இவ வேற அவங்க அம்மா தந்தே தருவாங்கன்னு சொல்றா. அப்ப இந்த காசு கிடைச்சா மறுபடியும் ஃபைனன்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எனக்கு அப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க எப்படி தருவாங்க? ஏன்னா என்ன வர சொல்றாங்கடா? யாரா இருக்கும்? டேய், எனக்கு யாருமே கால் பண்ணலையடா. நீ என் கூடவே தானே இருக்க? சரி, ஒண்ணும் ஆகாத, விடு. யாருன்னு போய் பார்க்கலாம். ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்றது? சீக்கிரம் வண்டி எடுவா. சரிங்க சம்பந்தி. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நான் கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துடுறேன். சரிங்க, சரிங்க சம்பந்தி. சரி மாலதி, மாலதி. என்ன? சம்மந்தி அம்மா தான் போன் பண்ணாங்க. காலையில அவங்க வீட்டுக்கு நம்மளை வர சொல்லி இருக்காங்க. பிரியங்கா முதல்ல பிராக்டிஸ்க்கு போறாள்ல, நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும்ல.
அதுவும் பாரு, காலையில உங்களுக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி வா, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அவரா? அவரானா என் வீட்டுக்காரு தான். என்னமா சொல்ற, அவர் என்ன பேச போறாரு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? வா வா. ஐயோ, உட்கார கூட விடாம படக்க வச்சுட்டாங்களே, குப்பர அடிச்சு படக்க வச்சுட்டாங்களே. மாப்பிள்ள, அத்தை அத்தை, நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா? நான் தான் பேசணும். என்ன மாலதி, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இவர கடன்காரன் கூட்டிட்டு போய் மறுபடியும் சூடு போட்டிருக்கான். அய்யோ மாப்பிள்ள, அதுவும் போட்ட இடத்துல போட்டிருக்கான். ஐயோ கடவுளே, என்ன மாப்பிள்ள இது? போய் போய் அரக்கம் கட்டியா காசு வாங்குவீங்க? பாவி, அவன் நல்லா இருப்பானா? அவன் நல்லா இருப்பானான்னு இப்ப சாப்பிட்டு என்ன ஆக போகுது? யுகி இவர அன்னைக்கு வெளியே எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற? என்ன மாலதி இது? இப்படி ஒரு இக்கட்டான நில, 50 லட்சம் கேக்குறீங்க, நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த வீடு போனா போதும். வீடுன்னு சொன்னவனே கேள்வி என்ன ஷார்ப்பா பாக்குது? என்ன மாலதி சொல்ற நீ? வீட்டை வித்துடலாமா? என்னமா பாக்குற மாலதி? உன் மன வருத்தம் எனக்கு புரியாம இல்ல, அதே சமயம் மாப்பிள்ளையோட கஷ்டமும் எனக்கு புரியுது. அதனால ஒண்ணுக்கு ரெண்டு சூடு வாங்கிக்கோன்னு சொல்றீங்களா அத்தை? அத்தை, இன்னும் ரெண்டு நாள்ல காசு வரலன்னா நான் வரி குதிரையா அலையணும். மா, எனக்கு என் புருஷ முக்கியம், இந்த வீட்டை விக்கிறதா சரி. என்ன மாலதி, சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாமலே பேசுற? ஏத்த, இதை விடவா சந்தர்ப்பம் எல்லாம் முக்கியம்? கந்தப்ப கம்பிய காய வச்சிருவாத்த. இல்ல மாப்பிள்ள, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க, இந்த வீட்டை வித்து என்னால எதுவும் செய்ய முடியாது. சொத்துன்னு இருக்கிறது இது ஒண்ணுதான், இதை வித்துட்டு எங்க போக சொல்றீங்க? அப்ப நீ இதை விக்க மாட்ட. தயவு செஞ்சு புரியாம பேசாத மாலதி, நான் என்னமோ வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற மாதிரியே பேசுறீங்க. இன்னும் நம்ம யூகிக்கு எதுவுமே அமைச்சு கொடுக்கல, குட்டிமா வேற இருக்கா. அப்படியே ஒரு தாலாட்டு பண்ணீங்கன்னா நானும் இப்படியே தூங்கிடுவேன். என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? ஆமாமா, நான் எப்ப கேட்டாலும் இந்த பாட்டு தானே பாடுற. மா, இப்ப நீ இதுக்காக உதவலன்னா நான் வேற சில முடிவெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். என்னடி என்னவோ மாதிரி எல்லாம் பேசுற? என்னவோ மாதிரி எல்லாம் பேசல, இந்த வீட்டை விக்கிறது நல்லது, இல்லனா அது உனக்கு சரிப்பட்டு வராது. என்னடி என்னவோ மிரட்டுற மாதிரியே பேசுற? மால, அத்தைய மிரட்டாதம்மா, அன்பா பேசு. அன்பா பேசுனா இந்த அகிலமே தலை வணங்கும். ஏமா, யுகி விஷயத்துல உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருந்திருப்பேன். வைஷ் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன்ல, அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது உன்கிட்ட இருக்கா? ஏண்டி அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்குமா? நீ எனக்கு காசு தரலன்னா நான் யுகி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். நீ எனக்கு காசு தரலன்னா நான் யுகி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். என்னடி சொல்ல வேண்டி வரும்னா என்ன சொல்ற? வைஷு விஷயமா நீ பவானி அம்மாவை பார்த்து பேசினது, வைஷு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது வரைக்கும் நீ பேசினது செஞ்சது எல்லாத்தையும் சொல்லுவேன். மாலதி, என்ன தப்பா நினைக்காத, எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியல. என்னடி இப்படி எல்லாம் பேசுற நீ? அத்தை பயப்படாதீங்க, எதுக்கு இப்படி பதறீங்க?
எனக்கு ஆச்சா கந்தப்ப சூடு போட்டதோட விட்டான். ஆனா நீங்க பண்ண சதியெல்லாம் யுகிக்கு தெரிஞ்சா உங்களை அம்மான்னு பாப்பானா இல்ல சொர்ணாக்கான்னு பாப்பானா சொல்லுங்க. நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா, நீ அந்த பவானி அம்மா கிட்ட போய் பேசினதாலதான் அவங்க யுகி வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் யுகிக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான் நீயே யோசி. என்ன மாலதி பெத்த தாயவே இப்படி மிரட்டற? பெத்த தாய்தாம்மா, ஆனா நீ என்ன பெத்த மகளை பாக்குறியா இல்லையே? நாளைக்கு யுகிக்கு பண்ணணும், நாளைக்கு குட்டிமாக்கு பண்ணணும். ஆனா இன்னைக்கு என் புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற, அதுவும் காதல கேட்க மாட்டேங்குதே. சொல்லட்டும் யாருக்கோ ஆக்சிடென்ட்டா அட்மிட் ஆயிருக்கறதா எனக்கு ஃபோன் வந்துச்சுங்க. சார் நீங்க தானா? வாங்க. யார் மேடம் அது? வாங்க சார். இவர்தான் சார். யாரா இவர? எங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. சார் நீங்க எனக்கு கால் பண்ணீங்களா? சாரி சார், நான் வேற நம்பருக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன். கடைசி நம்பர் மாதிரி உங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு. அந்த சமயத்தில் தான் ஆட்டோ மோதிருச்சு. ஆட்டோ டிரைவர் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ நான் மயக்கத்தில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் தான் என் செல்லை எடுத்து கடைசியாக யாருக்கு போயிருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எனக்கு மயக்கம் தெளிஞ்சது. எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. நானே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல மனசு தம்பி. ராங் நம்பர்னு கூட யோசிக்காம வந்து பாத்தீங்க பாருங்க. இப்போ என்ன சார் செய்ய முடியும்? ஆக்சிடென்ட்னு சொல்லி கூப்பிடும் போது யாரா இருந்தா என்ன? ரொம்ப நன்றி. பணம் பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். வாடா வரங்க. ஓகே வாடா. சார் இப்போ உங்களுக்கு வலி ஏதாவது இருக்கா சார்? என்னடா சரியான லூசா இருப்பாங்க இருக்கு. பாவம்டா. என்ன தப்பா? ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். நீங்க சொல்றதை செய்யறது தான் நான் இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க மேடம். இல்ல டாக்டர், இத நான் சொல்றபடி தான் நீங்க செய்யணும். அப்பதான் எனக்கும் கவலையே படாதீங்க மேடம். டேய் பாப்பலாம். அவங்க சொல்லி என்னடா பண்றது? காசு வாங்குறான் பாரு, அவனை சொல்லணும். சரி வா.